ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசுவி நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கோம் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வாராக. உங்களோடு உங்களோட குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாத தேவன் வர்த்திக்க பண்ணி தருவாராக. உங்களோட காரியங்கள் எல்லாம் தேவன் சித்திக்க பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் உயரட்டும். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இடைப்படுகிறார், கர்த்தர் பேசுகிறார், நம்மளை கர்த்தர் சரிப்படுத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில் கூட தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மோடு தேவன் பேசி நம்மளுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உனக்கு அக்னி மதிலா இருப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு அக்னி மதிலாக நான் என்ன செய்வேன், நான் இருப்பேன் என்று சொல்லி. நமக்கு மதில்னால் தெரியும், பெரிய ஹைட்டான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய சூப்பர் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு கரங்களிலேயோ ஒரு செங்கலிலேயோ இல்லை ஒரு ஹாலோ பிளாக்களிலேயோ கட்டப்பட்ட ஒரு மதிலாக இல்லை, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்னா அக்னி மதிலாக இருக்கிறேன். இந்த அக்னியை தாண்டி எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னா உன்னை தொட முடியாது, உன்னை நெருங்க முடியாது, உனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, உனக்கு எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை எதிர்ப்புகள் நமக்கு எழும்பலாம், நமக்கு விரோதங்கள் எழும்பலாம், நமக்கு பிரச்சனைகள் எழும்பலாம், சத்ரு தீங்கு செய்ய எழும்பலாம், இல்லை நமக்கு பாதிப்பை உண்டாக்க எழும்பலாம், நமக்கு இழப்புகளை கொண்டு வர எழும்பலாம், இல்லை மனிதர்கள் நம்மளை பாதிக்கப்படும்படியான காரியத்துக்கு நேராக நம்மளை நடத்துவதற்கு முயற்சிக்கலாம், சதித்திட்டம் போடலாம், சதித்திட்டம் தீட்டலாம், முயற்சிகளை எடுக்கலாம், அதற்காக பலவிதமான ரூபங்களில் அவங்களை செயல்படலாம், அதற்காக அவங்கள ஆட்களையும் கூட்டலாம், அல்ல நல்ல ஆட்களையும் அவங்க சேர்க்கலாம், பணங்களை அவங்க செலவிடலாம், எவ்வளவு காரியங்களை செய்தாலும் உனக்கு ஒன்று ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு நான் உனக்கு என்னவாக இருக்கிறேன்னா அக்னி மதிலாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த அக்னி மதில் யாருக்கு இருக்க போகிறார், இந்த அக்னி மதிலாக நமக்கு இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, இன்றைக்கி ஏன் நம்முடைய குடும்பங்கள் அடிக்கடி நாம் தாக்கப்படுகிறோம், நாம் ஏன் அடிக்கடி தாக்கப்படுகிறோம், நம்முடைய தொழில்கள் ஏன் அடிக்கடி சத்ருவினால் தாக்கப்பட்டு விடுகிறது, அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லையா, நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம தேவ சமூகத்தில் காலையிலையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் தொழிலையும் சபையும் ஒப்பு கொடுக்குறோம், இரவலையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய செய்கிற தொழிலையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கப்பான்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிரயாணங்களுக்கு போகும்போதும் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், எங்கேயாவது வெளியில் போனாலும் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஆனாலும் கர்த்தர் பாதுகாக்கிறதை போல தெரியல, சத்ருடைய தாக்கங்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, சத்ருடைய அந்த போராட்டங்கள் எழும்பிக்கிட்டே தான் இருக்குது, அதனால் நான் தாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன், அதனால் என்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டே தான் இருக்குது, அதனால் என்னுடைய தொழில்கள் பாதிக்கப்படுது, அதனால் என்னுடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுது, அவன் எங்கெல்லாம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ, எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தினால் நான் சோர்ந்து போவேனோ அங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பாதிப்பை அவன் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். அவனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்த மாதிரியோ இல்லை தடை பண்ண மாதிரியோ ஒன்று எங்களுக்கு தெரியலையே. இப்போ எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ உபவாசம் பண்ணுறோம், எவ்வளோ காரியங்களை செய்கிறோமே, ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது, அப்போ ஏன் சத்ருவை ஆண்டவன் தடுக்கலை, அப்போ ஆண்டவனை கைவிட்டாரான், இல்லை நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா, என்ன நடக்குது என்றே தெரியாமல் ஒரு குழம்பி போன சூழ்நிலைக்கு இருக்கிற நம்மளோடு கூட இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மளை சரிப்படுத்தி கர்த்தர் நமக்கு அக்னி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த அக்னி மதிலாக இருக்கணும்னாக்க நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும் என்பதை மட்டும் சுருக்கமான முறையில் நான் தேவ சமூகத்தில் சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் அதில் 2 காரியங்கள் உண்டு. நம்ம அந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அவர்
நான் ஆண்டவரே சொல்றாரு நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அக்கினி மதிலாயிருப்பேன் சுற்றிலும் அப்படின்னா எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த சத்ருடைய தாக்கங்கள் மனிதனுடைய தாக்கங்கள் உலகத்தினுடைய தாக்கங்களில் நீ தாக்கப்பட்டு விடாதபடி நீ பாதிக்கப்பட்டு விடாதபடி உன்னை சுற்றிலும் என்ன செய்கிறேன் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். இன்னைக்கு சத்ரு ஒரு கோணத்தில் நமக்கு எதையாவது ஒன்றை காட்டிட்டு மறு கோணத்தில் அவன் என்ன செஞ்சே இருப்பான்னா ஆழமாக கிரியை செஞ்சுட்டே இருப்பான். இதை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதுனா கண்டுபிடிக்க தவறிவிட்டோம். எதையாவது ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு எப்படி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு பொம்மை பொருளை கண்ணுக்கு முன்னாடி போட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அதை போல் சத்ருனுக்கு என்ன பண்ணிட்டான்னா ஒரு நபர்களுக்கு முன்னாடி எதையாவது ஒன்று இன்றைக்கி நிறைய பேர் இது சத்ருடைய கிரியை அப்படின்னு கண்டுபிடிக்காதே ஏதோ அப்படி தோராயமாக ஓடி நிற்கிறவங்க கொஞ்சம் பேர். இது சத்ருடைய தாக்கம், இது உலகத்தினுடைய தாக்கம், இது மனுஷ தாக்கம், இதுக்கு நம்ம சத்ரு தாக்கிறான் அப்படின்றத கூட இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாமல் ஓடுற ஆவிக்குரிய குருட்டட்டமான ஓட்டங்கள் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் காண முடியுது. அது நம்முடைய சபையாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதுன்றதை அது நம்ம நம்ம சபையும் ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கு ஒன்றும் இல்லை. அது நம்ம சபையும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. சத்ரு நம்மளை தாக்கிறான், சத்ருடைய தாக்கம் நமக்கு இருக்குது, இது இந்த இந்த இடத்துல சத்ரு தாக்கிறான், இந்த இடத்துல சத்ரு தாக்கிறான் அப்படின்றத கூட இன்றைக்கி என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை புதுசாக வர்றவங்க கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சபைக்குள்ளேருந்து பல ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கூட சத்ரு போராடுறான்றதை இன்றைக்கி என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைகளுக்கு விளமா போராடுறான், இல்லை தொழிலில் போராடுறான், இல்லை உடைய சரீரத்தில் போராடுறான், இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில் போராடுறான், இல்லை சமுதாயத்தில் எனக்கு போராடுறான் அப்படின்ற அந்த சத்ருவுடைய தாக்கங்களை இன்றைக்கி எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத கவனித்து பார்த்தா துக்கமான காரியம். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெரிய லெவலில் சத்ருடைய தாக்கத்தை கண்டுபிடிக்கிறவங்களே இல்லை. அதனால் அவன் ஈஸியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அவருடைய வேலையை நடைபெற்றுட்டே இருக்கிறான். அதையும் தாண்டி ஒரு கூட்டம் என்னென்னா இந்த சின்ன பழம் அல்ற பிள்ளைகளுக்கு வாழைப்பழம் காட்டுறத போல் அப்படின்னு ஒரு தமிழில் பழமொழி உண்டு. அப்போ அந்த அல்ற பிள்ளைங்க என்ன காட்டுவாங்க, கையில் வாழைப்பழத்தை கொடுக்க மாட்டாங்க, கண்ணில் காட்டுவாங்க. அப்படி சத்ரு என்ன செய்யறானா எதையாவது ஒரு ஒரு இடத்துல அவன் நமக்கு முன்னாடி காட்டிட்டு ஆனால் மறுபக்கத்தில் இந்த அம்மாக்களை போல் என்ன செய்வான்னா அவன் வீட்டில் அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சுடுவான். அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு தெரிகிற மாதிரி ஒருவேளை கண்டுபிடிக்கிறவங்களாக இருந்தால் எதையாவது ஒரு பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு மட்டி காட்டிட்டு அந்த ரங்கத்தில் என்ன செய்வான்னா அவன் ஆழமாக பயங்கரமான ஒரு குழியை வெட்டி வச்சுருப்பான். இதை இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறதுலனா கண்டுபிடிக்கல யாரும். ஆண்டவர் கூட என்ன செய்வார்னா இந்த பதிவிடை ஜபம்னு சொல்லுவார், அதுதான் அவனும் பின்பற்றுறான். யோசுவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த ஆவிப்பாட்டுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போவாங்க, முதல் முறை போகும்போது அவங்க தோற்று போயிடுவாங்க, 36 பேர் வெட்டப்பட்டு போயிடுவாங்க. அதனால் ஆண்டோட சமூகத்தில் போய் யோசுவா விழுந்து கிடக்கிறாரு, சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரேன்னு சட்டையை கிழிச்சுன்னு அழுதுனு உட்காந்துக்கிறாரு. உட்காந்துனா ஆண்டவர் சொல்கிற ஏன்ப்பா அப்படி அழுந்து உட்காந்துருக்கிற, எலும்பி ஜனங்கள் என்ன செய் சுத்தம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆயு பட்டணத்துக்கு போகிறதுக்கு ஒரு மெத்தட் ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்குறார். ஆயு பட்டணம் போகிறது ஒரு வழிமுறை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார், கொஞ்சம் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், அந்த பட்டணத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத போய் பதுங்கியிருக்க சொல்லு. ரெண்டாவது கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், அந்த ஆயுப்படம் முன்னாடி போனது போல் என்ன செய்யுங்க, முன்னாடி போங்க. இவங்களை பார்த்த உடனே அவன் என்ன செய்வான்னா உங்களுக்கு விரோதமாக எலும்பி ஓடி வருவான். அப்படி ஓடி வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவனுக்கு பயந்து ஓடுறத போல் நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப முதல் முறை ஓடுறத போல் நீங்கள் திரும்பி ஓடுங்க. அவன் என்ன செய்வான், நீங்கள் ஓடும்போது அவன் எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க, பட்டணத்தை விட்டு வெளியே உங்களை துரைத்தின ஓடி வருவாங்க. பின்னாடி இருக்கிற ஆள் அவனுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்ட பிறகு அந்த பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் பதிவு இருக்கிறாங்களே அவங்களே எலும்பி வந்து இந்த பட்டணத்துக்கு தீ வச்சிட சொல்லு. இந்த தீ பயங்கரமாக எரியும் போது நீங்கள் திரும்பி நில்லுங்க. அப்படி திரும்பி நிற்கும்போது அவன் திருநடி திடீர்னு பட்டணத்தை பார்த்தான்னா வானத்தளவாக என்ன செய்யும், புகை எரியும், பட்டணமே பயங்கரமாக தீப்பிடிச்சு எரியும். இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுன்னே என்ன செய்யாது, தெரியாத திகைச்சு போயிடுவான். அப்படி நல்லா ஈஸியாக அவனை என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலான்னு சொல்லிட்டு
ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு பதிவிடை ஜபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபிக்கிறவங்க ஏதோ ஒரு தோராயமாக ஏதோ காலையில் ஒரு ஜபம், சாயங்காலம் ஒரு ஜபம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, இந்த நிலவில் மட்டும் இருப்பேன்னா உனக்கு சத்துரு எத்தனை இடத்துல குழி வெட்டி வச்சிருக்கிறானே தெரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் குழியாகவே இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் நீ கால் வைக்கவே முடியாது, டோட்டலாக லாக் பண்ணி வச்சுட்டான். என்ன காரணம்னா அவன் உனக்கு மறைவாக செய்கிற காரியத்தை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்படி அன்றைக்கி அன்றைக்கி சத்ரு அப்படி எல்லாம் செயல்படுறான். அப்படி ஏன் செயல்படுறான்னா, அப்போ கர்த்தருடைய அக்கினி மதிலாக இருந்தார்னா அவன் என்ன செய்ய முடியாது, அதை தாண்டி வந்து உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அக்கடி மதிலானிக்கு தேவன் என்ன செய்ய இருக்க செய்ய விரும்புகிறான்னா, உனக்கு இருக்க விரும்புகிறார். அக்கினி மதிலாக உனக்கு நான் இருக்கிறேன், உன்னை சுற்றிலும், அதான் அந்த முக்கியமான வார்த்தை, சுற்றிலும் உன்னை சுற்றி என்ன செய்கிறேன்னா அக்கினியாக நான் இருக்கிறேன். அப்போ அந்த அக்கினி இருந்துருச்சுன்னா என்னை தாண்டி ஒரு ஆள் என்ன செய்ய முடியாதுன்னா, உன்கிட்ட வரவே முடியாது, உங்கள்கிட்ட நெருங்கவே முடியாது, உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது, உனக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியாது, உன்னை தாக்க முடியாது, உன் ஆவிக்குரிய ஜீவிகளை தாக்க முடியாது, உன் சரீரத்தை அது தாக்க முடியாது, மாறாக உடைய குடும்பத்தை தாக்க முடியாது, உன் குடும்பத்தில் உள்ளவங்களை அது தாக்க முடியாது, நீ செய்கிற தொழில் அது தாக்க முடியாது, உன்னுடைய பொருளாதாரங்களை அதை தாக்க முடியாது, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிகளை அது தாக்க முடியாது. ஏன்னாக்க நான் அக்கனி மதிலான என்ன செய்கிறேன், நான் சுற்றிலும் இருக்கிறேன், சுற்றி இருக்கிறேன், உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிறேன், உன் தொழிலை சுற்றி நான் இருக்கிறேன், நீ எங்கே போகிற அங்கெல்லாம் என்ன செய்கிறேன், உனக்கு அக்கினி மதிலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த கால நேரத்தில் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறா. அப்போ ஏன் கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட பாதிப்பை நம்ம சந்தித்தோம்? அப்போ இந்த அக்கினி மதிலாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நபர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த அக்கினி மதிலாக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். ஏன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே அங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதற்குன்னு வேறு சொல்லிட்டார். ஏதோ பொதுவான அக்கினி மதிலாக இருக்கிறேன்னு சொன்னால் அது நமக்குன்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம், இல்லை யாருக்கோ வேணாலும் என்ன செய்யலாம், அந்த வார்த்தை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு புள்ளி அங்கே வேறு வச்சுட்டார், நான் அதற்கு தான் என்னவாக இருப்பேன்னா அக்கினி மதிலாக நான் இருப்பேன், அதுக்கு தான் நான் என்ன செய்வேன், அந்த காரியத்துக்கு தான், அவர்களுக்கு தான் நான் என்ன, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மென்படுத்துகிற குறிப்பிடுகிற வார்த்தை தான், அடையாளப்படுத்துகிற வார்த்தை தான் அந்த அதற்கு, நான் அதற்கு என்னவாக இருக்கேன், அக்கினி சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன்னா அது எதற்கு. அப்போ அந்த அதற்குன்றாங்களே அவங்க யாரு அப்படின்றத நீங்கள் நாலாம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, நோக்கி நீ ஓடி, இந்த சகரியான்ற வா ஒரு தூதனை பார்க்கு சொல்ல, முதல்ல இந்த முதல் வசனத்தை கூட வேகமாக படிச்சிருவாங்க, நல்லா இருக்கும். சகரியாவாகிய நான், ஒரு வாலிபன் சகரியா, ஒரு வாலிபன் சகரியா கிட்டத்தட்ட எட்டு தரிசனத்தை பார்க்குறார். இன்றைக்கி வாலிபராக இருக்கிற நம்ம எத்தனை தரிசனத்தை பார்க்குறோம் நம்ம தெரியல, ரட்சிக்கப்பட்டோம், ஆராதனைக்கு வரோம், பைபிளை படிக்கிறோம், எல்லாம் செயல்படுறோம், தரிசனம் நிறைய பேருக்கு தரிசனம்னா என்னன்னு இன்றைக்கி என்ன செய்யலன்னா தெரியல, சொப்பனம்னா என்னும் தெரியல, தரிசனம்னா என்ன தெரியல, இன்றைக்கி கண்ணம் பண்ணால் பேய்க்கு தான் வந்து நிற்கிறதே தவிர என்ன வந்து நிற்கலை, தரிசனங்க வந்து நிற்கலை. தரிசனன்றதுக்கு ஒன்றுமே இல்லை, போச்சு பைபிள் சொல்லுது வாலிபர்கள் என்ன காணுவாங்க, சொப்பன வாலிபர் தரிசனம் காண, முதியவங்கள சொப்பனங்களை காணுவாங்க அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஒரு வாலிபன் சகரியா வந்து ஒரு வாலிபன், திருமணம் ஆகலை, ஒரு வாலிபன், ஒரு வாலிபன் என்ன பார்க்குறாருன்னா தரிசனத்தை பார்க்குறார். என்ன தரிசனம், எட்டு தரிசனத்தை பார்க்குறார். இந்த சகரியாவில் எட்டு தரிசனம் பற்றி அங்கே சரி சொல்லப்பட்டிருக்கோம். அந்த முதல் தரிசனம் முதல் அதிகாரத்தில், ரெண்டாவது தரிசனம் ரெண்டாவது அதிகாரம், மூணாவது தரிசனம் தான் மூணாவது, இப்படி எட்டு தரிசனங்களை பார்க்குறா. அந்த தரிசனமாக பார்க்கும்போது தான் இப்போ அந்த சம்பவத்தை ஆண்டவர் அங்கே எழுதுறார். என்ன பார்க்குறார் அப்படின்னா, சகரியாவாகிய நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ என் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீங்க எங்க போறீங்க அந்த தூதனை பார்த்து என்ன செஞ்ச நான் கேட்டேன். அதற்கு அவன், எருசலேமினுடைய அகலம் இவ்வளவு என்று, அதன் நீளம் இவ்வளவு என்று அறியும்படி
எருசலேம் என்ன செய்ய போறாராம்? அளக்க பார்க்கறவன் அளந்து பார்க்கறேன்றார். இன்னைக்கு அளந்தா இன்னைக்கு என்ன தெரியும்? நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு உன்னை குடிச்சு அளந்தா, உன்னுடைய அளவு கூட பிடிச்சா உன் நீளம் எவ்வளவு, உன் அகலம் எவ்வளவு, உன் உயரம் எவ்வளவு, நீ எவ்வளவுப்பா வளர்ந்துருக்கிற, உன் ரேஞ்ச் என்ன, உன் நிலை என்ன, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வச்சிருக்கிறியா இல்லை இழந்து போயிட்டியா, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியா இல்லை இழந்து போயிட்டியா, கிருபைகள் மேலே வச்சுன அது இருக்குதா இல்லையா, அந்த கிருபை என்ன தான் பண்ண, அந்த அபிஷேகத்தை என்ன தான் பண்ண, நீ எப்படி தான் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அளந்து பார்க்குறாராம், அளந்து பார்க்குறா. இன்னைக்கு அளந்தா நம்ம எப்படி இருப்போம்? நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு செடியை போய்ச்சு அளந்தோம் என்ன செய்யாது, ஒரு இஞ்சியாவது என்ன பண்ணியிருக்கோம், அது உயர்த்தி காட்டியிருக்கோம், ஒரு இஞ்சியாவது என்ன செய்யும், உயர்த்தி காட்டியிருக்கோம். அப்போ உயிர் இருந்தால் அது என்ன செய்யும், வளரும். நீ உயிர் இருந்துச்சுன்னா உனக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஜீவன் இருந்துச்சுன்னா நீ என்ன செஞ்சிருப்ப, வளர்ந்துருப்ப. எதில் வளர்ந்துருக்கிற, உன் வளர்ச்சி என்ன, பேசுறதுல ஒரு தரமாக பேச வளர்ந்துருக்கிறியா, இல்லை செயல்படுறதில் ஒரு தரமாக வளர்ந்துருக்கிறியா, இல்லை பரிசுத்தத்தில் ஒரு தரமாக வளர்ந்துருக்கிறியா, எதில் வளர்ந்துருக்கிறப்பா நீ, இல்லை ஜெபத்தில் தான் வளர்ந்துருக்கிறியா, இல்லை பைபிள் வாசிக்கிறதுல வளர்ந்துருக்கிறியா, நீ என்ன வளர்ச்சி என்ன? ரெண்டாவது தரிசனம் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, அளந்து பார்க்குறேன்பா. தூதன் கேட்குறேன், என்னப்பா கையில் ஒரு டேப்பெல்லாம் வச்சு நிற்கிறீங்க, அடி ஸ்கேல்லாம் வச்சு நிற்கிறீங்களே, என்ன அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, நான் எருசலேம் என்ன செய்ய போகிறேன், அளக்க போகிறேன். அப்போ எருசலேம்னா எருசலேமுடைய வாசம் பண்ணக்கூடிய ஜனங்கள். அப்போ இன்றைக்கி எருசலேமில் வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய ஜனங்களை, அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், ஒவ்வொரு நாளும் அளந்து பார்க்க விரும்புகிறார். இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஸ்கூல் என்ன செய்கிறாங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் போடுறாங்க. ப்ரோக்ரஸ் கார்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு மாதம் என்ன கொடுக்குறாங்க, ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குறாங்க. எதுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு? இந்த ப்ரோக்ரஸ் கார்டுனா என்ன அர்த்தம், உன் தரம் எவ்வளவு, முதல் மாதம் நீ எப்படி இருந்த, நீ எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்த, உன்னுடைய ஒழுக்கு எப்படி இருந்துச்சு, உன்னுடைய கிரேடு எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது மாதம் கிரேடு எப்படி இருக்குது, ஒருவேளை பி கிரேட்லேருந்து ஏ கிரேடுக்கு போயிருக்கிறியா, இல்லை ஏ கிரேட்லேருந்து ஓ கிரேடுக்கு போயிருக்கிறியா, இல்லை பி டூலேருந்து பி ஒன்னுக்கு போயிருக்கிறியா, இல்லை பி ஒன்னுலேருந்து ஏ டூக்கு போயிருக்கிறியா, இல்லை ஏ டூலேருந்து ஏ ஒன்னுக்கு போயிருக்கிறியா, இல்லை ஏ டூலேருந்து ஏ ஒன்லேருந்து ஓக்கு போயிருக்கிறியா, உன் கிரேடு என்னப்பா, இல்லை சி டிக்கு இறங்கி வந்திருக்கிறியா, ஓலேருந்து நீ ஏக்கு வந்து, ஏவுலேருந்து ஏ டூக்கு வந்து, ஏவுலேருந்து பிக்கு வந்து, சிக்கு வந்து, கடைசி ஜட்டுக்கு வந்து நிற்கிறியா, உன் வளர்ச்சி என்ன, எதுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு? அப்போ உன்னை கொடுத்துட்டு ப்ரோக்ரஸ் போட, நீ உன்னை கொடுத்து ப்ரோக்ரஸ் கார்டு போட, போன மாதம் எப்படி இருந்த, இந்த மாதம் எப்படி இருக்கிற, உன் வளர்ச்சி என்ன, இப்படி வளர்ச்சி என்ன, அளக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அளக்கிற அளக்க அளக்கிறவர், ஆண்டவர் கணக்கு கேட்குறவர். ஏதோ ஏசுனார் கண்டுக்காத போகிறவர் இல்லை. நம்ம நினைக்கிறத ஏசுனார் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், ஆனால் மறுபக்கம் அவரை போல மோசமாக யாரும் கிடையாது அப்படி தான் சொல்லணும். ஒரு பக்கம் யார், அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அவ்வளவு நல்ல தேவன். ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, நம்மளை ஆசீர்வதிக்க எந்த அளவுக்கு அவர் கவனமாக இருக்கிறாரோ, அதே போல் நம்மளை அழிக்கிறதுக்கும் அந்தளவுக்கு கவனமாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பக்கத்தை மட்டும் இயேசுநாதரை பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அளக்கிறார், இத்தனை வருஷம் ஆச்சு நீ சபைக்கு வந்து, உன் வளர்ச்சி என்ன, உன் குடும்ப வளர்ச்சி என்ன, உன்னுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, நீ எதில் வளர்ந்துருக்கிற, நீ எதில் உயர்ந்திருக்கிற, உன்னுடைய வளர்ச்சி என்ன சொல்லுப்பா, ஆரம்பத்தில் போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற, இத்தனை வருஷம் ஆச்சு. அவன் சொல்கிற அந்த புள்ள, முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதும் ஜட்டு தான், நான் சொல்றேன் திரும்ப மே மார்ச் மாதம் எக்ஸாம் வச்சு முடிக்கும் போதும் அது சட்டு தான். இது என்னைக்காவது தேருமா? இதனால் இந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேரே தவிர என்ன பேர் இல்லை, நல்ல பேர் கிடையாது. நான் சொல்கிறேன் அந்த அந்த ஒரு பிள்ளை மட்டும் அந்த ஸ்கூலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ், 100%. ஆனால் அந்த ஒரே ஒரு பிள்ளை அந்த ஸ்கூலில் இருந்ததுனால 100% போடுற இடத்துல இதை தான் போடுறாங்க, 99 தான் போடுறாங்க. ஒரு அந்த மூணு அந்த அந்த 100% அந்த மிகப்பெரிய ஒரு பெருமையை கெடுத்தது எத்தனை எத்தனை பிள்ளைன்னா
ஒரே ஒரு பிள்ளை தான். அப்படி இன்னைக்கு வளர்ச்சி என்ன? சகரிய பார்க்குற, தூதனை பார்க்குறார், அவன் கையில் அளவுன்னு இருக்குது. என்னங்க இது அளவுன்னு பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டைலர் கையில் தான் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், டேப்பை பார்த்துருக்குறோம். சர்வர் கையில் தான் நம்ம என்ன பார்க்குறோம், டேப்புங்களை பார்க்குறோம். அளக்கிறது, அளக்கிறவன் கையில் என்ன இருக்கும், டேப்பு இருக்கும். இன்றைக்கி நமக்கு ட்ரெஸ்ஸை அளக்க அளந்து வெட்ட தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அங்கே தூதன் கையில் என்ன இருக்குது, அளவு டேப் வச்சுருக்கிறார். கேட்குறா, என்னப்பா டேப் வச்சுருக்குறீங்க, உன்னை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன்ப்பா, உன் வளர்ச்சி கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன் தரத்தை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன் தாழ்மையை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன் பரிசுத்தத்தை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன் ஜபத்தை கொஞ்சம் அளந்து பார்க்குறேன், உன்னை கொஞ்சம் அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற என்ன செய்கிறாருண்ணா சொல்கிறார். வாசிக்கலாம் வசனத்தை மீண்டும். இதோ நீ எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நேர நான் எங்க போறேன், எருசலேமுக்கு போறேன். எங்க போறேன், நேர எங்க போறேன், சபைக்கு நான் போறேன், இன்னார் குடும்பத்துக்கு போறேன், இன்னார் இடத்துக்கு போறேன், இன்னார் வீட்டுக்கு போறேன். எதுக்குங்க அங்க போறீங்க அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் தூதம் வருவானா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவதூதம் வருவானா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து தேவதூதன் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் அளந்தா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு தேவதூதன் நேரா வரா வந்து நம்ம வீட்டில் உழைஞ்சு அளக்கிறார். சரி, உங்க வீட ஒழுக்க எப்படி இருக்கு? 0%. சரி, ஓடு. அடுத்து பார்க்கிறார், இங்க நடக்கிற இந்த வழிமுறைகள்லாம் எப்படி இருக்கு? 0%. சரி, இந்த வீட்டில் தேவ பிரசன்னம் எவ்வளவு இருக்குது? 0%. சரி, இந்த வீட்டில் நடக்கிற நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குது? பார்த்தா அது பக்கத்து வீடே சூப்பராக இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது அதை விட ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. சரி, அதில் போடு 0. சரிப்பா, நீ ரொம்ப ரொம்ப நாளாக சபைக்கு போய் ஜபம் எப்படி இருக்குது? அதை நாளே நாளை தோத்தத்தோடு நிற்குது, போடு. பைபிள் வாசிக்கிறது அது சுத்தமாகவே இல்லை, போடு. என்ன அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அளந்து பார்த்தா என்ன கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு வீட்டில் நுழைஞ்சி நம்மளை அளந்து, ஒரு அந்த வீட்டு குடும்ப தலைவராக அளந்து, அந்த வீட்டு குடும்ப தலைவியாக அளந்து, அந்த வீட்டில் வாசம் பண்ணுற பிள்ளைகளை அளந்து, அவனுடைய குடும்பத்தை காரத்தை அளந்து பார்த்தா என்ன மிஞ்சாகும்? இன்னைக்கு எதை பார்த்துட்டு ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும்? நேராக சொல், எங்கப்பா போகிறேன்? அவன் சொல்கிறான், நேராக இன்னார் வீட்டுக்கு போகிறேன், நேராக இந்த சபைக்கு போகிறேன். எங்கே போகிறேன்றான்? எருசலேமுக்குள்ளே போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், ஏசு நம்மோடு சபைக்கு போகிறேன் அப்படின். எதுக்கு பாங்க போகிற? நல்லா நிறைய பேர் ரொம்ப என்ன செய்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, ரொம்ப இதாக இருக்கிறாங்க, கொஞ்சம் அவன் அளந்து பார்க்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அளந்து பார்த்தா தான் தெரியும், இந்த டைலர் கிட்டே கொண்டு கொடுத்து பார்த்தா தான் ட்ரெஸ் இது இந்த ஆளுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு. ஒரு சட்டை திரும்ப கொடுக்குறோம், ஒரு கிளாத் திரும்ப கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன், டைலர் உடனே என்ன செய்கிறார், அதை உடனே அளந்து பார்க்குறேன், எவ்வளவு இருக்குது, இந்த இருக்கிற அளவு உங்கள் சரீரத்துக்கு பொருந்துமானு பார்க்குறாரு. உடனே சொல்கிறார், இது கம்மியாக இருக்குங்க, என்ன செய்ய முடியாது, இது எங்கள் அளவு கரெக்டாக தான் நடத்தேன், இல்லை இல்லை இது பண்ண சின்ன பண்ண, இது என்ன செய்ய முடியாது, இந்த பண்ணையில் உங்களுக்கு உங்கள் சரீரத்துக்கு ஒத்து வராது, இது பெரிய பண்ண, இது இவ்வளோ தான் எடுத்துருக்கணும், இது சின்ன பண்ண, இது ஒத்து வராது உங்களுக்கு அப்படின்னு அழகாக திரும்ப கொடுத்துட்றார். அதை போல் இன்றைக்கி ஆண்டவர் அளந்து நமக்கு கொடுக்குற, ஏன் இன்றைக்கி ஒன்றும் கிடைக்க மாட்டிருக்கு, வந்து அளந்து பார்க்குறார். சரி, இது என்ன செய்யலை, இவங்களுக்கு இது பிட்டாகலை, இவங்களுக்கு இது என்ன செய்யலை, இவங்களுக்கு இது ஒத்து வராது, அதனால் என்ன செய்யலாம், இதை வேற ஆளுக்கு கொடுத்துடலாம், இவங்களுக்கு என்ன ஒத்து வருமோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்னைக்கு கொடுத்துனுக்கிறதெல்லாம் என்ன தான் கொடுத்துனுக்கிறாரு, உனக்கு என்ன ஒத்து வருமோ, உன் சரீரத்துக்கு எது பொருந்தமோ அதை தான் கொடுத்துனுக்கிறாரு. சிலருக்கு அதான் செருப்பு 8 இன்ச் செருப்பு, சிலருக்கு 7 இன்ச் செருப்பு, சிலருக்கு 6 இன்ச் செருப்பு, சிலருக்கு 12 இன்ச் செருப்பு இல்லையா. 12 இன்ச் ஆள் செருப்பு போடுற ஆள் அவ்வளோ வளர்ந்துருக்கிறாரு வச்சுக்கோங்க, அவர் கையில் தூதம் கொண்டு வந்து சின்னத்தை கூட வேணால் கொண்டு வர மாட்டான், அவன் கரெக்டாக கொண்டு வந்து பார்க்குறான். நான் நினச்சேன் இத்தனை வயசு ஆயிருக்கு, 15 இன்ச் செருப்பு தான் அவர் போகணுன்னு பார்த்தாக்க இவர் என்ன செய்யலை, வளரலை. அதான் நான் நினச்சேன் இவர் வளர்ந்துருப்பார், இவர் நல்லா நெறிப்பார், நல்லா வளர்ந்துட்டு பாரு, இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 10 வருஷம் பிள்ளை எத்தனை செருப்பு போடணும் அப்படின்னா ஒரு 5 இன்ச் செருப்பாவது போடணும்ல. ஆனால் 10 வருஷம் இந்த பிள்ளைக்கு ஆகிடுச்சு, ஒரு 5 இன்ச் செருப்பு எடுத்துடலாம்னு 5 இன்ச் செருப்பு நான் எடுத்துன்னு வந்தால் இந்த பிள்ளைக்கால் எவ்வளோக்கு எதனா 3 இன்ச்சுக்கு தான் உதவுது. ஏன் இந்த பிள்ளை என்ன செய்யலப்போ, வளரலை. இது வளராத போனதுனால இப்போ இந்த பிள்ளைக்கு எத்தனை இன்ச்சு செருப்பு தான் போடணும்னா 3 இன்ச்சு செருப்பு தான் போடணும். அப்போ என்ன, இந்த 5 இன்ச் செருப்பு என்ன செய்யாது, உதவாது. இல்லை 6 இன்ச் செருப்பு என்ன செய்யாது, இதுக்கு உதவாதுன்னு தூதம் கொண்டு வந்ததப்போ என்ன பண்ணிவிடுவான்,
அழகாக எடுத்துட்டு போய் மேலே கொடுத்துருவான். ஏப்பா கொடுத்தன ஆண்டவர் கேட்பார், ஏப்பா உனக்கு அவனுக்கு தானப்பா கொடுத்தன பண்ண, அந்த பிள்ளைக்கு தானப்பா ரொம்ப நாளாக செருப்பணும் செருப்பணும் கேட்டால் கொடுத்தன பண்ணப்பா, ஏன்ப்பா திரும்பி எடுத்துன்னு வந்துட்ட அப்படின்னு கேட்டால் உடனே தூதம் சொல்லும், ஐயா நீங்கள் கொடுத்தீங்க நானும் எடுத்துகிட்டு போனேன். அவர் போய் அளந்து பார்த்தா அந்த பிள்ளை கால் என்ன செய்யலை, வளரலை. நீங்கள் சொன்னீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு நல்லா வளர்ந்துருப்பான் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த செருப்பை கொண்டு போட்டாக்கா அந்த பிள்ளை கால் என்ன செய்யுது, பாதி கால் தான் வருது, பாதி கால் வெளியே இருக்குது ஐயா. அதனால் இது என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளைக்கு இது பொருந்தாது அப்படின்னு கொடுக்கறதையெல்லாம் கொண்டு போய் என்ன கொடுத்தனே இருக்கிறான், தூதை கொண்டு போய் மேலே கொடுத்தனே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் கொடுத்து அனுப்புறாரு, சரிப்பா இந்த சட்டையை கொண்டு கொடு, இந்த பேண்டை கொண்டு கொடு, இந்த சுடிதாரை கொண்டு கொடு, இந்த புடவையை கொண்டு கொடு. அது வந்து பார்க்குற ஐயா அந்த புடவை கட்டுறாளுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யலை, வளரலை ஐயா, இது பூரா சின்னதாக வைக்குது ஐயா. பூரா பார்த்தா அந்த மண்ணில் உட்காந்து இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, இந்த கவுனை போட்டுக்கிட்டு கீழே மண்ணில் உட்காந்து கைவீசமாக கைவீசன் விளையாடி நிற்குது ஐயா. அதனால தான் இந்த பிள்ளைக்கு இந்த நீங்கள் கொடுத்த பட்டுப்படவை என்ன செய்யாது, உதவாது ஐயா. அவர் நினைச்சாரு பட்டுப்படவை கட்டுற அளவுக்கு பிள்ளை நாய் போயிட்டு இருக்கப்போ கடை 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 கடன் வளர்ந்துருக்கணும் பார்த்தா. அது பார்த்தா இது எப்படி இந்த 3 வயசில் உட்காந்துக்கும் போது மண்ணில் உட்காந்து உருண்டு புரண்டு அழுதுன்னு விளையாது, அதே போல தான் என்ன பண்ணி நிற்குது, இன்னைக்கு அவ்வளோ சைஸில் தான் இருக்குது ஐயா, அந்த பிள்ளை வளரவே இல்லையா. அதனால இந்த பட்டுப்படவை என்ன செய்யாது, அதுக்கு உதவாது ஐயா, கொண்டு திருப்பி கொடுத்துருவான். வளர்ச்சி என்ன, இன்னைக்கு வளர்ச்சி என்ன, நீ வளராத வரைக்கும் கத்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஆசத்தை கொடுக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த சின்ன பிள்ளைங்க என்ன கொடுப்பா, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும், பலூனு குச்சி மிட்டாய், வேறு என்ன கிடைக்கும், லேஸ் பாக்கெட்டு இல்லையா, குறுகுறு பாக்கெட்டு, வேறு என்ன கிடைக்கும், பிஸ்கெட்டு அந்த கிரீம் பிஸ்கெட்டு, அதான் அப்படியே என்ன பண்ணி நிற்கும், அது அப்படியே வாயெல்லாம் அப்படியே ஒழுகி அப்படியே வாயை சுற்றி உட்காந்து அப்படியே ஈயும் எல்லாம் வச்சு அப்படியே உட்காந்து. இப்போ இதுக்கு என்ன தான் கொடுக்க வேண்டியிருக்குது, அவர் பார்த்து சிக்கன் பிரியாணி கொண்டு வந்துக்கிறார், என்னன்னாக்கா பிள்ளை வளர்ந்துட்டுக்கோ நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருவான், லெக் பீஸ் எடுத்து கையில் வச்சு கடிப்பான் அப்படின்னு கொண்டு வந்தா இந்த பிள்ளை என்ன தான் கேட்குது, குச்சி மிட்டாய் தான் கேட்குது. இந்த கையில் சிக்கன் லெக் பீஸை கொடுத்தா என்ன செய்ய முடியாது போல் இருக்குது. அவன் தூதம் வந்து பார்க்குறான், ஐயா நீங்கள் கொடுத்த உடனே அவன் திருப்பி கொண்டு கொடுக்குறான், ஏப்பா பிள்ளை சிக்கன் பிரியாணி கிடைச்சப்பா கொண்டு போய் கொடுத்தா, ஐயா நீங்கள் கொடுத்து நானும் கொண்டு போனேன். அந்த பிள்ளை குச்சி மிட்டாய் பிடிக்கதான் லாக்கி, இவன் எதுக்கு லாக்கி இல்லை, போ லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி இருக்கா, லெக் பீஸ் எடுத்து கடிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, போ வருஷம் ஆகி போச்சு ஆனால் என்ன இல்லை, வா அதை பிடிச்சி கடிக்க தெரியாது. இப்போ சிக்கன் லெக் பீஸை எடுத்து அது என்ன பண்ண முடியாது, கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை என்ன இல்லை, வளரல ஐயா. அந்த பிள்ளை கையில் குச்சி மிட்டாய் கொடுத்தா அழகாக அப்படியே சப்பி நோக்கானுக்கு ஐயா. இன்னைக்கு ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கத்திர ஆசீர்வதிக்கலன்னா, அவர் கொடுத்து அனுப்புறாரு கொடுத்து அனுப்புறாரு, ஆனால் என்ன செய்யலைன்னா அந்த வளர்ச்சி இல்லாமல் போனதுனால இன்னைக்கு எதையுமே கத்தவன் கையில் கொடுக்க முடியாமல் இவன் கேட்குறானா தவிர என்ன செய்வேன். சில பிள்ளைங்க என்ன செய்ய கேட்கும் பார்த்தீங்களா, ஆனால் கொடுத்தா என்ன செய்ய தெரியாது, அதுக்கு சாப்பிட தெரியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி கேட்குறமே தவிர அந்த கேட்குறத கொடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் என்ன வரல, நமக்கு பக்குவம் வரலை, வளர்ந்துடுச்சு. சில பிள்ளைங்க வளர்ந்துடுச்சு. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவன் சொன்னான் எங்கள் பையன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். என்னம்மா வயசு, 22 வயசு. என்ன வயசு அம்மா, 22 வயசில் ஒன்றுமே விளங்காத, 25 27 பண்ணதுக்கே ஒன்றும் விளங்கலை, நீ 22 வயசில் கல்யாணம் பண்ணுறன்னே என்னம்மா பண்ண முடியும், பண்ணி ஆகணுன்றான், வேறு வழியே என்னதே இல்லை, வேறு வழியே இல்லை, ஒன்றும் விளங்கலை. ஆ 27 28 பண்ணதுக்கே என்ன செய்யலப்போ, ஒன்றும் விளங்காம நிற்கிது. இப்போ 22 பண்ணால் இதை வச்சு யார் மல்லடிக்கிறது, இப்போ அதுவும் சொல்கிறாங்க ரசிக்கப்பட்ட பொண்ணாக பாருவோம், அதுவும் போச்சுப்போம். ஏற்கனவே நாங்கள் பாட்டு இருக்கிறதெல்லாம் கருப்பக்கிற முடியலைன்னா எனக்கு அது பூரா வெள்ளியாயின்னு வருது. இப்போ இது வேற ஒன்று சொல்கிறீங்களா, இருக்கிறது நாலு முடியும் கருப்பை பார்த்தா இருக்கிற கருப்பு முடியெல்லாம் பூரா என்ன போல் இருக்குது, வெள்ளியாயிரம் போல் இருக்கேம்மா அப்படின்னு சொல்ல முடியல, வேற சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது அப்படி மனசை நினச்சிக்கிட்டு. சரி ஏசப்பா இருக்கிற நாலு கருப்பு முடி என்ன பண்ண போகிறீங்க போல் இருக்குது, வெள்ளியாக்கிறதுக்கு இதை ஏச தீர்மானம் பண்ணிட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு. சரிம்மா பார்க்கலாம், நீங்கள் பையனை கூட்டின்னு வாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பேசலான்னு சொல்லிட்டு வந்தனுக்கு. ஏன்னா சொல்றேன்னா வளரணும், வளரணும், வளர்ந்ததான் கண்டுபிடிக்க முடியும், வளர்ந்ததான் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றேன் உங்க பிள்ளைகிட்ட வளராத ஒரு பிள்ளைக்கு என்ன செய்ய, குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பையன் ஒரு ஏதோ ஒன்று கேட்டு அழறான், அவன்கிட்ட என்ன செய்வான், சும்மா அப்படி கையத்துக்கு அப்படி போட்டுட்டு அது எங்க வச்சுன்னு போ, பின்னாடி வச்சிருக்கோம். அந்த பையன் நினைச்சிருக்குது
ஓ அம்மா வெளியே போட்டாங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு வெளியே அது அங்கே பார்த்துருங்க காக்கா தூக்கின்னு போயிடுச்சு உடனே சொல்ல காக்கா தூக்கிடும் அவனை ஆணும் பேனு பார்க்கலாம் ஆனால் எந்த காக்கா தூக்குச்சுன்னு யாருக்கு தெரியல அதுதாங்க இன்னைக்கு சபையுடைய நிலை இன்னைக்கு பிசாசு ஏதாவது ஒரு கட்டம் கண்ணுக்கு முன்னாடி போட்டுட்டு அதா பாரு அப்படின்னு பார்த்து நீ அங்கேயே பார்த்து உட்காந்துக்கிற உன் காலுக்கு ஆழமா குழி தோண்டி வச்சுன்னுக்கிறான் ஆனா என்ன செய்யலாத நீ பார்க்கல ஏன் பார்க்கல இதே வளர்ந்த பழையம் தான் ஏய் இதெல்லாம் காக்கா தூக்கின்னு போகாது எங்க வச்சுன்னு கையில மறைச்சு வச்சிருக்கிற பாரு உன் கால் கீழே போட்டு வச்சிருக்கிற பாரு உன் பேக்ல வச்சிருக்க பாரு எடு அப்படின்னு சொல்லும் வளர்ந்த பிள்ளை வளராத பிள்ளை என்ன பார்க்கும் ஆனோட பேனை பார்த்து நிற்கும் காக்காய் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கோங்க எங்கப்பா போறேன் எருசலேமுக்கு போறேன் அந்த இயேசு நம்மோட சபைக்கு போறேன் அங்கே என்ன செய்ய போறீங்க போய் ஒவ்வொருத்தையும் அளக்க போறேன் நீ எத்தனை வருஷம் ஆச்சு என்னென்ன கேட்டேன் எவ்வளோலாம் கொடுத்து நிற்கிறேன் இதெல்லாம் நீ எவ்வளோ வளர்ந்துருக்கன்னு நான் அளந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாசிங்க நான் சொல்ல வந்த கருத்தையை வேறு போகும் அது ஒன்று போயின்னு இருக்குது ஆ சரி பார்ப்போம் அது அது நல்லது தான் ஆ புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் நோக்கி ஆ இப்போ இன்னொருத்தன் வரான் இப்போ எத்தனை பேர் முதல்ல எத்தனை பேரை பார்த்தான் ஒருத்தனை பார்த்தான் அவன் என்ன பண்ணினுக்கிறான் அளவன் உள்ள பிடிச்சி வச்சுருக்கிறான் எங்கேப்பா போகிறேன்னு கேட்டால் நான் இது மாதிரி இயேசு ரொம்ப சபைக்கு போகிறேன்ப்பா அங்கே போய் கொஞ்சம் அளந்து பார்க்க சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வரான் இவன் சொல்லிபடி புறப்படும் போது இன்னொருத்தன் ஓடி வரான் ஓடி வந்து அந்த தூதன் கிட்ட சொல்கிறான் என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீ போய் அந்த வாலிபங்கிட்ட என்ன செய் ஒரு விஷயத்த சொல்லு என்ன சொல்லு அப்படின்னா ஆ ஆ ஆ ஆ மீண்டும் யார இப்ப அந்த தூதன் வந்து அவன் சொல்றான் இவன் அளக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தூதன் போய் யாருக்கிட்ட போய் சொல்ல வரான் சகரியா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரான் என்னப்பா அப்படின்னு கேட்டா இவன் அவனை நோக்கி எருசலு எப்படி இருக்குது இப்போ இப்போ இந்த எருசலேம் எப்படி இருக்குது மதில் இல்லாதத போல இருக்குது இதுக்கு தான் நான் போய் இருக்க போறேன் அக்னி மதிலா இருக்க போறேன் என்ன சொல்றாரு மதில் இல்லாத என்ன இருக்குது இப்போ காம்பவுண்டு இல்லாத வீடு எப்படி இருக்கும் காம்பவுண்டு இல்லாத வீட்டுக்கு எப்படி இருக்கும் எது வேணாலும் என்ன செய்யும் உள்ளே வரும் நாய் வரும் பேய் வரும் பூனை வரும் காளி வரும் எல்லாம் உள்ளே வந்தனே இருக்கும் இதை தடுக்க முடியுமானா ஒன்றும் முடியாது ஏன்னா அதுக்கு என்ன இல்லை மதில் இல்லை அப்படின்னா காம்பவுண்ட் இல்லை இப்ப காம்பவுண்ட் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா காம்பவுண்ட் இல்லாத ஜனங்களா இருக்கிறாங்கப்பா இது காம்பவுண்டே இல்லை அதனால என்னவா இருக்குன்னா இவளை பார்க்கும் போதெல்லாம் வேதனையாக்குது அதனால இவனுக்கு போய் சொல்லு முதல்ல நான் என்னவா இருக்க போறேன் இந்த ஜனங்களுக்கு நான் என்னவா இருக்க போறேன் அக்னி மதிலா நான் இருக்க போறேன்னு சொல்லி அனுப்புறார் இவன் அளக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி அனுப்பிட்டாரு இப்ப எப்போ இவருக்கு அக்னி மதிலா இருப்பாருன்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இப்ப யாருக்கு அவர் அக்னி மதிலா இருக்க போறாரு எருசலேமுக்கு அக்னி மதிலா இருக்க போறார் நாலாம் வசனம் என்ன பண்ணீங்க இவனை அவர் நோக்கி நீ ஓடி அந்த வாலிபன் இடத்துல சகரியா யாருங்க சகரியா யாரு வாலிபன் திருமணமாகாத வாலிபன் திருமணமாகாத வாலிபனுக்கு என்ன வருது பாருங்க தரிசனம் வருது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தாக்க அப்புறம் செல்போன் தான் ஞாபகம் வருது பார்த்தாக்க புது நேத்திக்கு கனவுல புது செல்போன் ஆண்டர் வாங்கி கொடுத்த மாதிரியே பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நான் சொல்லலை அப்படி அவன் சொல்கிறான் என்னடா கனவை பார்த்தேன்னா புது செல்போன் புது பைக்கு நம்ம வீட்டு மணி வந்து நிற்கிற மாதிரி பார்க்குறேன் ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லை சாப்பாட்டுக்கே அங்கே வழி இல்லை என்ன பார்க்குறான் புது செல்போனை பார்க்குறான் புது ஒம்பளை பிள்ளைங்க பார்த்தா சொல்லுது புது செல்போனை அழகாக புது கம்பெனியாக அது என்னென்ன கம்பெனியாக வருது நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அந்த கம்பெனி போனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி என் கையில் இருக்கிற மாதிரியே நான் பார்க்குறேம்மா அதான் அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க என்னென்னு புது ஃபோனை என்ன செய்கிறேன் நீ வாங்கி என் கையில் கொடுக்குறம்மா அப்போ ஆண்டர் கொடுக்க சொல்கிற போல தெரியுதுமான்றாங்க பையனை கிட்ட சொல்கிறான் புது பைக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்குதுமா அப்படின்ற அம்மா கிட்ட தான் எல்லாம் தரிசனம் போகுது அப்பா கிட்ட ஒரு தரிசனம் என்ன செய்ய மாட்டேங்குது போக மாட்டேங்குது அவனுக்கு தெரியுது எங்க தரிசனம் சொன்னா அது கரெக்டா உடனே அம்மா உடனே நம்பிக்கிறாங்க அப்படியா புள்ள பாரு என்ன பாத்துனுக்குது தரிசனால பாத்துனுக்குதாடா சாமி அது எங்கிருந்து ஒரு தரிசனம் யாருக்கும் என்ன தெரியல ஆனா சகரியா பாருங்க என்ன பாக்குறான் தேவதூதனா பாக்குறான்
எருசலேமா பார்க்கறான், அலங்கத்தை பார்க்கறான், இதெல்லாம் பார்த்து சொல்றான். வாசிக்கலாம், திரளினாலும் மிருக திரளினாலும் எல்லாமே நிறைய இருக்குதுங்க. எல்லாம் என்ன இருக்குது? மனுஷர் எப்படி இருக்கிறாங்க? திரள். மிருகஜீவன் எப்படி இருக்குது? திரள். எல்லாம் திரளா இருக்குது, ஆனா எல்லாம் இருக்குது. ஆனா இருக்கிறத காப்பாத்துறதுக்கு என்ன இல்லை? மதில் அங்கே இல்லை. உங்க கையில எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனா கொடுத்ததை காப்பாத்திக்க அங்க என்ன இல்லைன்னா மதில் அங்க இல்லை. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு போய் சொல்லு மதில் எல்லாம் இருக்கிறாங்க, அவளை என்னமா இருக்க போறேன், அக்னி மதிலா நான் இருக்க போறேன். அப்ப யாருக்கு அக்னி மதிலா இருக்க போறாரு அப்படின்னா, எருசலேமுக்கு அக்னி மதிலா இருக்க போறா. அப்ப எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் என்னமா இருக்க போறாரு, அக்னி மதிலா இருக்க போறா. இப்ப எருசலேமில் இருக்கிற ஜனங்கள தான் அக்னி மதிலா இருக்கிறனா, இவன் எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க ஏழாம் வசந்த படிச்சீங்கன்னா, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே. ஓஹோ, அப்ப எங்க இருக்கிறான்? நீ எருசலேமில் இருக்க வேண்டிய ஆளு, ஆனா எங்க இருக்கிற? பாபிலோனில் நீ இருக்கிற. இந்த பாபிலோன்றது என்ன அர்த்தம்னா, வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். 17-18 கதாவே ஸ்தோத்திரம். 17 அஞ்சாம் வசனம் பாருங்க, 17:5 மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். இப்ப அங்க யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், வெளிப்படுத்தல 12 ஒரு ஸ்திரியை பார்க்கிறார், வெளிப்படுத்தல 17 ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். இங்க பார்க்கிற ஸ்திரீ மனவாட்டி சபை, அங்க பார்க்கிற ஸ்திரீ யாரு? பாபிலோனிய ஸ்திரீ, அருவறுப்புகளுக்கான தாய். இப்போ இந்த ஜனங்க எங்க இருக்கிறாங்கன்னா, பாபிலோன்ல குடியிருக்கிற சியோனே. உன்ன என்ன செய் அப்படின்னா, எங்க குடியிருக்கிறாங்க? பாபிலோன். பாபிலோன் என்ன அர்த்தம்? சகல அருவறுப்புகளுக்கும் தாய். தாய்னால என்ன அர்த்தம்? உற்பத்தி பண்ணுகிறன்னு அர்த்தம். தாய் என்ன அர்த்தம்? உற்பத்தி பண்ணக்கூடியவள் அர்த்தம். அப்படின்னா அந்த பாபிலோன் என்ன அர்த்தம்? எங்க இருக்கிறன்னா, சகல விதமான அசுத்தங்களையும் அருவறுப்பங்களையும் உருவாக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிற. ஆனா அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு விதமான மன சஞ்சலமே இல்லை. என்ன பிரச்சனை? போ, நீ இருக்கிற இடம் எங்க இடம்? நீ எங்க இருக்கிற? நல்ல இடத்துலயா? பரிசுத்தமா பேசுற, பரிசுத்தமாக நடக்கிற, பரிசுத்தமாக சிந்திக்கிற, உண்மையாக இருக்கிற, ஒழுக்கமாக இருக்கிற, கெட்ட வார்த்தை பேசாத, இப்படிப்பட்ட இடத்துல குடியிருக்கிற? எங்கே நீ இருக்கிற? நீ இருக்கிற இடம் எங்கே? எங்கே இருக்க விரும்புகிற? நீ எங்கே போய் இருக்க விரும்புகிற? யாரோடு இருக்க விரும்புகிற? நீ யார் கூட இருக்க விரும்புகிறப்பா? நீ சியோனே, நீ யாரோட இருக்க விரும்புகிற? எந்த இடத்துல அதிகமாக உட்கார விரும்புகிற? எங்க பேச விரும்புற? எங்க பழக விரும்புற? சியோனில் இருக்க வேண்டிய, எருசலேமில் இருக்க வேண்டிய நீ இப்ப எங்க இருக்க விரும்புற? பாபிலோன்ல இருக்க விரும்புற. பாபிலோன் என்ன? அருவறுப்பு, அசிங்கம், கெட்ட பார்த்த சண்டை, கூச்சல், பொட்டி, புறம். இங்கதான் போய் உட்கார்ந்து கிடக்குறேன், இங்கதான் போய் உட்காந்து பேப்பர் பாக்குறேன், இங்கதான் உட்காந்து டீ குடிக்கிறேன், இங்கதான் உட்காந்து பேசுறேன், அவங்க கூட தான் செல்போன மணிக்கணக்கா பேசுறேன். என்ன காரணம்? நீ யாரோட இருக்க விரும்புற? உன் நட்பு யாரோட இருக்குன்னு விரும்புற? உடைய உறவு யாரோட இருக்குன்னு விரும்புற? உன் பழக்க வழக்கம் யாரோட இருக்குன்னு விரும்புற? எருசலேமோட இருக்கணுமா? பாபிலோனோட இருக்கணுமா? பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை யார் தான் செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்? அங்கிருந்து வெளியில வர்றது உனக்கு என்ன இல்லப்போ? மனசு இல்ல, அதான் பிரச்சனை. போ, மதிலாத பட்டணமா இருக்குது, நிறைய கிடக்குது, ஆனா நாய் உள்ள வருது, பேய் உள்ள வருது, பன்னி உள்ள வருது, எல்லாம் உள்ள வருது, ஆனா ஒண்ணுமே தடுக்கல. ஏன் தடுக்கலன்னா, நீ இருக்கிற இடம் சரியில்லைப்பா, நீ இருக்கிற இடம் சரியில்லை. ஆனா எங்கதான் இருக்க விரும்புற? நீ எங்கதான் இருக்க விரும்புற? இந்த பன்னி எங்கதான் இருக்க விரும்பும்? நல்ல நாத்தடிக்கிற சேத்துலதான் இருக்க விரும்பும். நீ என்னதான் அதை தூக்கி தூக்கி விட்டு, நான் சொல்றேன், நீ சிந்தா சோப் போட்டு, நீ அமாம் சோப் போட்டு, நீ என்னதான் நீ
வாட்டர் சர்வீஸ் பண்ணாலோ அது எங்க தான் இருக்குது? அது வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே அது நேரா எங்க ஓடுதுன்னா அந்த பழைய சேத்துக்கு தான் ஓடுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்னதான் உனக்கு நான் சொல்றேன் அடிச்சு 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 உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் எங்க தான் விளம்பரம் பெற? அதே அந்த சேர், அதே அந்த நாத்தம், அதே அந்த அங்கதான் போய் உட்கார விரும்புற, அங்கதான் போய் படுக்க விரும்புற, அங்கதான் நீ பேச விரும்புற, அங்கதான் நீ பழக விரும்புற. என்னைக்காவது நான் நாத்தத்தை விட்டு வெளியில வரணும்னு முடிவு பண்ணிருக்கிறியா? ஏங்க உனக்கு மதிலா இல்ல? இங்க வந்து இடிக்கிற, அங்க வந்து இடிக்கிற, அங்க போய் தொடறான், இங்க போய் தொடறான், ஏன் தொடறான்னா நீ மதிலாத பட்டணமா இருக்கிற, மதிலாத பட்டணமா இருக்கிற வரைக்கும் இந்த எருசலேம் என்ன கிடையாது? ஒரு பாதுகாப்பும் கிடையாது. பாதுகாப்பு இல்லாத உனக்கு ஆண்ட சொல்றாரு, அக்னி மதிலா இருந்த பாதுகாப்பு விரும்புறேன். ஆனா உன்ட்ட ஒன்னே உன எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கறேன்னா உன்னை விடுவிச்சுக்கோப்பா. இப்ப விடுவிக்க இது யார் செய்ய வேண்டியது? ஆண்டவர் செய்ய வேண்டியது இல்லை. யார் செய்ய வேண்டியது? நீ செய்ய வேண்டியத நீ என்ன செய்யாம இருக்கிற? செய்யாம இருக்க விடுவி. வெளியே வாங்கன்னு கொஞ்சம் வெளியே வாய, அந்த இடத்தோட கொஞ்சம் வெளியே வாய, அந்த ஃப்ரெண்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாய, அந்த ஓடக்கத்தோட கொஞ்சம் வெளியே வாப்பா. அங்கேயே போய் அந்த சேத்துல விழாத, அந்த நாத்தத்துல போய் விழாத, அந்த சாக்கடல போய் விழாத. கொஞ்சம் வெளியே வாய, கொஞ்சம் வெளியே வாப்பா, கொஞ்சம் வெளியே வாப்பா. அப்படின்னா இவன் எங்க தான் இருக்க விரும்புறான்? ஓடி 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 அதே சாக்கடை தான் உள்ள விளம்புறான். நீ சாக்கடல விழுந்து கிடக்கிற வரைக்கும் கத்து நீ கத்தோட என்ன செய்ய முடியாதுன்னா நீ மதிலாத பட்டணம் போலதான் இருக்க முடியுமே தவிர உனக்கு தேவன் என்னவா இருக்க முடியாது? அக்னி மதிலா இருக்க முடியாது. உனக்கு அக்னி மதிலா கர்த்தர் இருக்கிறன்னா இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? அந்த பாபிலோன் இடத்துல இருந்து என்னை விடுவிச்சுக்கோ, அந்த அருவறுப்புலேருந்து, அந்த அசிங்கத்திலேருந்து. நீ செய்யலை, இப்போ இவங்க அருவர் செய்கிறாங்களா? இல்லை, அசிங்கம் செய்யலை. ஆனால் அந்த அசிங்கமான கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்துல, தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்கிற இடத்துல அவன் என்ன செய்கிறாங்க? இருக்க விரும்புகிறாங்க. அப்ப தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்கிற இடத்திலிருந்து யார் தன்னை விடுவித்துக் கொள்றாங்களோ, இல்ல தேவன் வெறுக்கிற காரியம் செய்கிற அந்த செய்கையிலிருந்து யார் தன்னை விடுவித்துக் கொள்றாங்களோ, ரெண்டு காரியம், ஒன்னு செய்கிறவர்கள், ரெண்டாவது செய்கிற இடத்துல இருக்கிறவர்கள். இந்த ரெண்டையும் என்னைக்கு நீ விடுதலையாகிற வெளியில வந்துடணும் அப்படின்ட்டு வெளியே வரையோ, அதுக்காக முயற்சி எடுக்கிறையோ, அதுக்காக பிரயாசப்படுறையோ, அந்த அருவறுப்பு அசிங்கம் தேவன் வெறுக்கிற காரியத்திலிருந்து வெளியில வருவதற்கு நீ முயற்சி எடுத்து தீர்மானிச்சு பிரயாசப்பட்டு நீ எருசலேமுக்கு வந்துட பண்ணா, நீ எருசலேம்ல காலை வச்சிட பண்ணா என்ன செஞ்சிட முடியும்னா உனக்கு தேவன் அக்னி மதிலா இருந்து உன்னை தேவன் பாதுகாக்க முடியும். அக்னி மதிலா இருக்கிறன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றா உன்னை விடுவிச்சுக்கோ. எதுலேருந்து? தேவன் வெறுக்கிற, தேவன் வேணான்னு சொல்கிற, இல்லை தேவன் புறக்கணிக்கிற, இல்லை தேவன் மனஸ்தாபப்படுற எல்லா காரியத்திலேருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டா உனக்கு அக்னி மதிலாக இருப்பேன். இந்த அக்னி மதிலை தாண்டி எதுவுமே உன்னை தொடாதபடி உன்னை பாதுகாப்பேன்னு கத்த சொல்லி நம்மளை ஆஸ்வதிக்கிறார். கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் அவர்களுக்கு அக்னி மதிலா இருந்துன்னு சொல்றீங்க. அக்னி மதிலா இருப்பேன். இந்த அக்னியை தாண்டி ஒன்றுமே உள்ள நுழையாது, நுழைய முடியாது. இந்த அக்னி மதிலா இருக்கணும்னா இது யாருக்கு சொல்றா? சியோனுக்கு சொல்றார். அப்ப சியோன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் அக்னி மதிலா இருக்க விரும்புகிறார். இந்த சியோனுக்கு யார் வர முடியும்னா பாபிலோனை விட்டவங்க தான் சியோனுக்கு வர முடியும். பாபிலோனை வர விடாதவங்க அவங்க சியோனாக்க எருசலேமுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா வரவே முடியாது. நீ பாபிலோனை விடாமல், அருவறுப்பை விடாமல், இந்த அசிங்கத்தை விடாமல், இந்த நாத்தம் முடித்த வாழ்க்கையை விடாமல், நான் அங்கே தானே உட்கார்ந்துருப்பேன், அங்கே தான் இருப்பேன், இந்த நாத்தத்தில் தான் இருப்பேன், இந்த சாக்கடில் தான் இருப்பேன், நான் இரு அங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி தான் இருக்க முடியும்னா மதிலில்லாத பட்டணத்தை போல தான் இருக்க முடியும். ஒரு காம்பவுண்ட் இல்லாத வீட்டை போல தான் நீ எந்த பக்கம் வேணாலும் தாக்கப்படலாம். நீ அதெல்லாம் தடுக்க முடியாது, ஆண்டவர் தடுக்க மாட்டார். காம்பவுண்ட் உள்ள வைப்பானா காம்பவுண்ட் வழியும் ஐயோ குத்துற ஆண்டவரே, கொடையிற ஆண்டவரே என்ன சொல்லாத, அவன் குத்த தான் செய்வான், கொடைய தான் செய்வான். நீ காம்பவுண்ட் உள்ள வாப்பா, நீ அம்மா காம்பவுண்ட் வழியும் நிற்கிற, நீ அம்மா காம்பவுண்ட் வழியும் நிற்கிற, காம்பவுண்ட் உள்ளவா
நான் உங்களுக்கு அக்கினியா இருக்கறேன் நீ உள்ள வராம நீ வெளிய உட்கார்ந்துட்டு நான் குத்துறான் கொளையறான் இடிக்கறான் அங்க கை வைக்கறான் கை வைக்கவான் செய்வான் அவனை தடுக்க முடியாது நீ நீ காமனுக்கு உள்ள வா கேட்டுக்கு உள்ள வா நீ உங்களுக்கு மிகப்பெரிய கேட்ட போட்டு வச்சிருக்கற நீ உள்ள வானக்க நீ வெளிய நின்னுட்டு அங்க பண்ற அத பண்ற என்ன அர்த்தம் விடுவி கர்த்தர் வெறுக்கிற காரணத்து வெளிய வா கர்த்தர் வெறுக்கிற காரணத்து அப்படி வெளியில வா அப்படி வெளியில வந்துட்டனா அக்கினியா தேவன் இருந்து உன்னை பாதுகாக்க விரும்புகிறார் பரிசுத்த பிதாவே ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் விடுவிக்க வேண்டிய காரியத்தை வந்து விடுவிக்காமல் போயிருந்தாங்க தயவாய் மன்னிங்க இந்த நாளுங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த பாபிலோனை விட்டு வெளியில் வர விரும்புகிற சாமி நாங்கள் எருசலேமுக்கு வந்துடுறோம் நாங்கள் சியோனுக்கு வந்துடுறோம் இந்த அருவறுப்பை விடுறோம் இந்த அருவறுப்பில் இருக்க விரும்பலை இந்த அருவறுப்பை செய்ய விரும்பலை இந்த அருவறுப்பை செய்யறவனோடு இருக்க நான் விரும்பலை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்னை எப்படியே கிருபை கொடுத்து என்ன அந்த எருசலேமை கொண்டு வந்துடுறங்க சாமி நான் ஓடி வந்துடுறேன் ஆண்டவரே நீங்கள் ஒத்தாசம் பண்ணுங்கப்பான்னு எல்லாம் அந்த காலை நினைந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவன் கிருபைகளை கொடுத்து அந்த பாபிலோன்னு விடுவித்து அந்த எருசலேமுக்கு வந்து செய்யோனில் வந்து அவளை பாதுகாப்பாக இருக்க அக்கினி மதிலா மதிலுக்குள்ளே வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்க கத்த கிருபை செய்யுங்க சாமி கிருபையுள்ள கரங்களை தருகிறோம் எங்களை தொடர்ந்து நடத்தும் எங்களை ஆளுக செய்யும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே ஆமே